சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு மத்திய அரசால் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அதாவது ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து இப்போ ஒதுக்கி வச்சுட்டு பிறப்பு சான்றிதழை வந்து முக்கிய அடையாள ஆவணமாக வந்து கொண்டு வந்திருக்கிறதா மத்திய அரசு இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த பிறப்பு சான்றிதழ் வந்து இப்ப எதற்கெல்லாம் அடையாள ஆவணமா தேவைப்பட போகுது அண்ட் எதுக்கெல்லாம் நாம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பிறப்புச் சான்றிதழ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அது எப்படி வந்து நாமளே ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப இருக்க காலகட்டத்துல ஆதார் கார்டு அப்படிங்கறது எவ்வளவு தூர போடுங்களா அப்படின்ற மாதிரி சான்றிதழ் சர்டிபிகேட் வந்து இப்ப அடையாள ஆவணமா பயன்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க உங்ககிட்ட ஆதார் அட்டை இல்ல அப்படின்னா கூட இந்த பர்த் சர்டிபிகேட் பிறப்பு சான்றிதழ வந்து அடையாள ஆவணமா எங்கனாலும் யூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருக்காங்க நாட்டின் முக்கிய சேவைகள் அனைத்திற்கும் ஒரே ஆவணமாகிறது பிறப்புச் சான்றிதழ் அதன்படி கடந்த ஒன்றாம் தேதி முதல் இந்த புதிய விதி அமலுக்கு வருகிறது ஆதார் அட்டை கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் வழங்குதல் அரசு பணிகளுக்கான நியமனம் ஆகிய சேவைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் பயன்படுத்தப்படும் மேலும் திருமண பதிவு உள்ளிட்ட பல சேவைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் ஆவணமாக செயல்படும் இந்த சேவைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது பிறப்புச் சான்றிதழ் ஆவணமாக செயல்படும் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தம் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூலம் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது சமீபத்தில் இந்த சட்டம் மூலம் இனி பிறப்பு சான்றிதழை முக்கியமான ஆவணமாக பயன்படுத்த முடியும் இதன் மூலம் ஆன்லைன் வழியாக மத்திய அரசின் தளங்களில் இந்த சான்றிதழ்களை டவுன்லோட் செய்யவும் முடியும் ஆதார் அட்டையை எப்படி ஆவணமாக பயன்படுத்துகிறோமோ அதே இதையும் பயன்படுத்த முடியும் இதுவரை எவரும் பிறப்பு சான்றிதழை டிஜிட்டல் முறையில் பெறவில்லை இப்போது பெறுவதன் மூலம் டிஜிட்டல் பதிவு மூலம் பொது சேவைகள் மற்றும் சமூக நலத்திட்டங்களை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் பெற்றிட முடியும் இந்த சட்டம் அமலுக்கு வருவதால் இனி பல சேவைகளில் இதை அடையாள அட்டையாக ஒரு முக்கிய ஆவணமாக வழங்க முடியும் இப்போ இதை எப்படி ஆன்லைன்ல ஈஸியா டவுன்லோட் பண்றது அப்படின்றத பார்த்திடலாம் இதுக்கு தமிழ்நாடு அரசுல ஒரு இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் ஜிசிசிஏபிபி டாட் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் என்ற இணைய பக்கத்தை வெளியிட்டுள்ளது இப்போ வெள்ளது இப்ப சர்டிஃபிகேட் அப்படின்ற பக்கம் வந்து வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா பொதுவா வந்து குழந்தைங்கன்னா மருத்துவமனையில ஆர்சிஎஸ் ஐடி அப்படின்னு ஒரு எண் கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணை வந்து அங்க போட்டுட்டு ஆல்ரெடி பர்த் சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை அங்க கொடுத்துட்டு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் செக்ஸ் அப்புறம் எந்த ஊர் பிறந்த தேதி என்ன இந்த விவரத்தெலாம் அவங்க கேட்பாங்க அங்க கொடுத்து சமர் கொடுத்தீங்க அப்படின்னா பிறப்புச் சான்றிதழ் வரும் நீங்க ஈஸியாக வந்துட்டு ஆன்லைன் மூலமாவே இந்த பிறப்புச் சான்றிதழை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொல்லியிருந்த அனைத்து இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டைக்கு பதிலாக வந்துட்டு இந்த பிறப்பு சான்றிதழை ஒரு அடையாள ஆவணமாக இனிமேல் பயன்படுத்திக்கலாம் இதனால எந்த பிரச்சனையுமே வராது மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்